இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரூர் மாவட்ட நபார்ட் வங்கியின் செயல்பாடுகள் குறித்து அவ்வங்கியின் மேலாளர் எம் பரமேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மசாலா பொடிகள் தயாரிப்பு மற்றும் விற்பனை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சத்தரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் கே ஆரோக்கியம்மாள் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் எலுமிச்சை புல். இன்றைய தகவல் நேரத்தில் ஆடுகளின் பல்வேறு பருவங்களில் தீவனம் அளிக்கும் முறைகள் பகுதி 1 மற்றும் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் கிராமப்புற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் வேளாண்மையாளர்கள், பொதுமக்கள், தொழில் முனைவோருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்கள் தயாரித்தல் குறித்த பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறது. அந்த வகையில் மசாலா பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் கே ஆரோக்கியம்மாள் அவர்கள் தரும் செய்திகள். சரி, என் பேர் ஆரோக்கியம்மா. எங்கள் ஊர் சத்திரப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம், அகரம் கிராமம். சிறிய ஒரு கிராமம் எங்கள் கிராமம். நான் வேளாண் அள்ளி மையத்தில் வந்து, காந்தி கிராமம் பல்கலைக்கழக வேளாண் அள்ளி மையத்தில் வந்து நான் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு போய் வந்து இந்த சிறிய தொழிலை வந்து நம்ம செய்யணும். நம்ம விவசாயத்தையும் மழை பெய்தால் விவசாயத்தை பார்த்துக்கலாம், மழை இல்லைன்னா நம்ம சும்மா தானே இருப்போம். சிறிய நேரத்தில் ஒதுக்கி வச்சு இதில் நாங்கள் 12 மெம்பர் சேர்ந்து இந்த தொழிலை முத்தாளம்மன் சுயதவி குழு காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தில் வந்து நான் ஒரு சுயதவி குழு தலைவியாக இருக்கேன் சார். நான் இந்த 5 வருஷ காலமாக இந்த தொழில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ இந்த தொழில் பண்ணலாம், எல்லாமே குழுவில் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணலாம்னு பண்ணால் முடியாது சார். நான் ஒரு நிறுவனத்தை வச்சு, காந்தி கிராமம் பல்கலைக்கழக வேளாண் அள்ளி மையத்தை வச்சு இந்த தொழிலை நான் கற்றுட்டு போய், எனக்கு ட்ரைனிங் கொடுத்து கற்றுட்டு போய், நான் போய் 12 பேர்த்தை சேர்த்து நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நம்ம வேளாண் காந்தி கிராம வேளாண் அள்ளி மையத்தில் வந்து காந்தி கிராமத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம மக்கள், நம்ம வில்லேஜ் மக்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கடைக்கில் கொண்டு போய் போடுற நம்ம ட்ரைனிங் எடுத்துருக்குறோம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது வேளாண் அள்ளி மையத்தில் வந்து எனக்கு லெட்டர் கொடுத்தாங்க. இன்னென்ன காலேஜுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் இருக்கிற நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்கன்னு சொல்லி காந்தி கிராம வேளாண் அள்ளி மையத்தில் ராதாசினி ஹாஸ்டலுக்கு நான் ஃபஸ்ட்டு அங்கே அந்த காலேஜ் போடுறோம். ஹாஸ்டலுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, கறி மசாலா, இது அனைத்து பொருட்களுமே நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். காய வச்சு இந்த 12 பேர் இருக்கிறவங்களாம் காய வச்சு அதுக்கு ஓம்பலாம் கிள்ளி அதை அரைச்சி பக்குவம் பண்ணி எடையை போட்டு வேளாண் அள்ளி மையம் காந்தி கிராமம்னு போட்டு லேப்பில் அடித்து கொண்டு போனாத்தே சார் காலேஜில் வந்து லேப்பில் அடித்து இப்படி கொண்டு போனாத்தே வேளாண் அள்ளி மையம் சத்திரப்பட்டி முத்தாலம்மன் சுயதவி குழு அப்படின்னு கொண்டு போனாத்தான் சார் எங்களுக்கு வாங்குகிறாங்க. இது வந்து மஞ்சத்தூள் சார். மஞ்சத்தூள் வந்து
மஞ்சளை நல்லா சுத்தமாக காய வச்சு அதை கல் மண்ணு பார்த்து வறுத்து இல்லை காய வச்சு நல்லா அரைச்சி கொண்டு வந்து பேக்கிங் பண்ணி சுயது குழுவில் பேக்கிங் பண்ணி இந்த லேப்பில் ஒட்டி காந்தி கிராமம் வேளாண் அருள் மையம் சத்திரப்பட்டி முத்தாலம்மன் சுயது குழு அப்படின்னு பண்ணாதே சார் அவங்க வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த மிளகாத்தூளில் அதே மாதிரி மிளகாயை காய வச்சு கோம்பலாம் கிள்ளி சுத்தமாக வைத்து நமக்கு வந்து தரமான பொடியாக கொடுக்கறதுனால நமக்கு காலேஜுகளுக்கு வாங்கிட்டு இருக்காங்க சார். வாங்காதவங்க கூட காந்தி கிராமத்துலேருந்து வருதா கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க சார். நான் இது இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அது இல்லாமல் ஒரு 20 பேர்த்து பால் மாடு இந்த நம்ம அது இல்லாமல் இன்னொரு குழு வந்து 20 பேர்த்துக்கு பால் மாடு வாங்கி அவங்க பால் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சார். இந்த மசாலா பொடிக்கு ட்ரைனிங் ஒரு வார காலமாக நான் வந்து ட்ரைனிங் எடுத்து அதுக்கு முன்னாடி தான் சார் நான் இந்த தொழிலுக்கே நான் ஈடுபட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மஞ்சத்து இது மல்லித்தூள் வந்து மல்லித்தூளுக்கு அவ்வளோக்காக வேலை இல்லை. எங்களுக்கு வந்து 4 காலேஜுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் மாதத்தில். முத்தாலம்மன் சுயதி குழு முத்து மசாலான்னு பேர் வச்சு நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். மேலும் விவரங்கள் பெற கே ஆரோக்கியமாள் அவர்களை 0814418499 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதத்தால் வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளை ஏரி மற்றும் குளங்களில் உள்ள புதியதாக முளைத்த புற்களை மேயாமல் பார்த்து கொள்வதன் மூலம் தட்டை புழுக்களின் தாக்கத்திலிருந்து கட்டுப்படுத்தலாம். கால்நடைகளின் கொட்டகையின் அருகில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்து கொள்வதன் மூலம் ஒட்டுண்ணிகளால் பரவும் நோய்களை தடுக்கலாம். கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர்த்தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். ஆட்டு கொட்டகையின் தரையை 3 அல்லது 4 அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்க வேண்டும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த லிட்டருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 77 WP 2.5 கிராம் அல்லது பசுஞ்சாண கரைசல் 20% பயன்படுத்தவும். தொடரும் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் எலும்புச்சை புல்லின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். 6RL39 கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆகியன பயிரிட ஏற்ற ரகங்களாகும். வடிகால் வசதியுடைய அங்கக சத்துக்கள் நிறைந்த மணற்பாங்கான நிலங்கள் எலும்புச்சை புல் சாகுபடிக்கு உகந்தவை. 1 ஹெக்டேருக்கு நடவு செய்ய 55,500 வேர்க்கட்டுகள் தேவைப்படும். 1 ஹெக்டேருக்கு 50 கிலோ தழைச்சத்து உரத்தில் முதல் பாதியை நடவின் போதும் மீதமுள்ள உரத்தை நடவு செய்த 1 மாதம் கழித்தும் இட வேண்டும். எலும்பிச்சை புல்லுக்கு 7 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இலை தின்னும் புழுக்களை கட்டுப்படுத்த 2 மில்லி லிட்டர் பாசலோன் 35 EC மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நடவு செய்த 90வது நாளில் முதல் அறுவடையும் பின்னர் 75 முதல் 90 நாட்கள் இடைவெளியிலும் அறுவடை செய்ய வேண்டும். எலும்பிச்சை புல்லில் ஹெக்டேருக்கு 20 முதல் 30 டன்கள் வரையில் மகசூல் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் ஆடுகளின் பல்வேறு பருவங்களில் தீவனம் அளிக்கும் முறைகள் பகுதி 1. ஆடு வளர்ப்பு தொழில் நிலமற்றவர்களில் தொடங்கி பெரிய பண்ணையாளர்கள் வரை மேற்கொள்ளக்கூடிய எளிய தொழிலாகும். ஆடு வளர்ப்பில் 65 முதல் 70% தீவனத்திற்காக மட்டும் செலவிட நேரிடுகிறது. ஆடுகளின் வயது, உற்பத்தி திறன், அதன் பல்வேறு பருவங்களில் வளர்ச்சி வீதம் போன்றவைகளை கருத்திற்கொண்டு மற்றும் ஊட்டச்சத்துக்களின் தேவைக்கேற்ப தீவனத்தில் மாற்றம் செய்து சரிவிகித தீவனம் அளிக்கும் பொழுது உற்பத்தி செலவு குறைந்து ஆடு வளர்ப்பில் லாபம் அடையலாம். ஆடுகளின் வளர்ச்சி மற்றும் உற்பத்திக்கு எரிசக்தி, புரதச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர்ச்சத்து, தாது உப்புக்கள் மற்றும் தண்ணீர் மிக முக்கியமானவைகளாகும். ஆடுகள் அதன் வளர்ப்பு முறைக்கேற்ப அதன் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியும் வேறுபடுகிறது.
மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு தேவையான அளவிற்கு புரதச்சத்துக்கள், தாது உப்புக்கள் மற்றும் உயிர் சத்துக்கள் கிடைக்காமல் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி குறைகிறது. கொட்டில் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு பசுந்தீவனங்கள், உலர் தீவனங்கள், மர இலைகள் மற்றும் அடர் தீவனமும் 150 முதல் 200 கிராம் அளவில் கொடுக்கும் பொழுது வளர்ச்சி மற்றும் உற்பத்தி அதிகரிக்கிறது. பொதுவாக ஆடுகள் அதன் உடல் எடையில் 3 முதல் 5% வரை உலர் பொருட்களை கொண்ட தீவன அளவினை உட்கொள்ளக்கூடியவை. ஆகையால் ஆடுகளின் பருவத்திற்கு ஏற்றவாறு தீவன அளவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அளித்து உற்பத்தி திறனை மேம்படுத்தி பண்ணையை லாபகரமாக நடத்தலாம். தொடரும் தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 14/9/2017 வியாழக்கிழமை அன்று மானாவாரி சாகுபடிக்கேற்ற ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சி குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி 6302007. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0547726482. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு நெல் வெள்ளை பொன்னி தியாகதுருவத்தில் குறைந்தபட்சமாக 1140 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2246 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1881 ரூபாய்க்கும், நெல் சோனா மதுரையில் குறைந்தபட்சமாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், வாழை பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், ஆமணக்கு விதை இதர ரகம் அரியலூரில் 4000 முதல் 4300 ரூபாய்க்கும், மிளகாய் சிவப்பு விளாத்தி குளத்தில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும், மானாமதுரையில் குறைந்தபட்சமாக 7100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7600 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு சேலத்தில் குறைந்தபட்சமாக 6900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7500 ரூபாய்க்கும், பெருந்துறையில் 7089 ரூபாய் முதல் 8004 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 72 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 32 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 46 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 36 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 10 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனைகளில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ 1 அதிகபட்சமாக 429 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 310 ரூபாய்க்கும் சராசரியாக
585 ரூபாய்க்கும் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 528 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 364 ரூபாய்க்கும் சராசரியாக 460 ரூபாய்க்கும் கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 511 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 359 ரூபாய்க்கும் சராசரியாக 432 ரூபாய்க்கும் ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 285 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 265 ரூபாய்க்கும் சராசரியாக 276 ரூபாய்க்கும் காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3570 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 3270 ரூபாய்க்கும் சராசரியாக 3480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.9 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26.1 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 81.9% காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.2% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.9 டிகிரி செல்சியஸாகவும் மழையின் அளவு 1.6 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 477.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 991.3 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.2 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நபார்ட் மும்பையை தலைநகராக கொண்டு இயங்கி வருகிறது. இந்திய கிராமங்களில் கடன் வழங்கலை உயர்த்தி விவசாயம் மற்றும் கிராமப்புற தொழில்களை ஊக்குவித்து வருகின்றது. அந்த வகையில் கரூர் நபார்டு வங்கியின் செயல்பாடுகள் குறித்து அதன் மேலாளர் எம் பரமேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். பார்த்தீங்கன்னா நபார்டு வந்து கரூரில் வந்து நிறைய வந்து விவசாயம் மற்றும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் நிறைய செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நபார்டு வந்து ஆர்ஐடிஎஃப்னு ஒரு, அதாவது ஊரக வளர்ச்சி கட்டுமான பணிகள், இதற்காக வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்துருக்கோம். அதாவது இதில் வந்து இந்த ஃபண்ட்லேருந்து ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ஸ்கூல் மற்றும் நிறைய சோஷியல் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி இதுக்கள் தான் வந்து நாங்கள் லோன் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. நிறைய கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு, ஈவன் விவசாயத்துக்காக டேம்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட வந்து நாங்கள் லோன் கொடுத்துட்ருக்கோம்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நபார்டு வந்து நிறைய சுய உதவி குழுக்கள், ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்னு சொல்லக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து பேங்க்குக்கிட்ட வந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டுட்டு போய் அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறது, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து பேங்க் நபார்டு வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. இந்த கரூர் மாவட்டத்தில் வந்து இப்போதைக்கு 3 உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியை வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கிருஷி விக்யான் கேந்திர அவங்க கூட வந்து நாங்கள் எங்களை இன்வால்வ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ப்ரொமோட்டிங் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வழியாக நாங்கள் வந்து இந்த 3 கம்பெனிகள் அதாவது குளித்தலை, பனானா அண்ட் செசமே ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, அப்புறமா வந்து குளித்த கரூர் வெஜிடபிள் அண்ட் முருங்கா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, அப்புறம் வந்து தமிழ்நாடு ரெயின்ஃபெட் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, இந்த 3 வந்து இப்போ ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நம்ம கேவிகேவோட இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். கேவிகே தான் அவங்கள ப்ரமோட் பண்ணுது. நாங்கள் வந்து நிதி உதவி எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம் கேவிகேக்கும் அந்த 3 ப்ரொடியூசர் கம்பெனிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைய வந்து இதனால் லாபம் அடைஞ்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒருங்கிணைப்பு. இதில் வந்து ஒரு 500 மெம்பர் ஒரு கம்பெனிலையும் சேர்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய இடுபொருட்கள், அப்புறம் வந்து அவங்களுக்கு மார்க்கெட் லிங்கேஜஸ், அவங்களுக்கு வேண்டிய ட்ரெயினிங், புது புது டெக்னாலஜி யுக்திகள் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவோம். நாங்கள் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இப்போது விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடைத்தரகர்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தான் அதில் வந்து லாபம் அடைகிறாங்க. இந்த உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த இடைத்தரகர்கள் எல்லாமே வெளியே ஏற்றிட்டு அவங்க வந்து டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு கொடுக்கறது தான் இதோட மெயின் கான்செப்ட். அப்புறமா ஒருங்கிணைப்பு, எல்லா விவசாயிகளையும் ஒன்றா சேர்த்து அவங்களுடைய பொருளை இவங்க வாங்கி விற்கிறதோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இல்லை வேறு ஏதாவது இன்புட் சப்ளைஸ், இது சீட்ஸ், இதெல்லாம் வந்து கம்பெனி அவங்களுக்காக வாங்கி வந்து எல்லாமே அவங்களுக்கு கம்பெனி மெம்பர்ஸ்க்கு வந்து கம்மி விலையில் கொடுக்கறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து இதனால் லாபம் அடைவாங்க. ஏன்னா இல்லைன்னா அவங்க வந்து தனியாக நின்று போய் தனியாக அவங்களே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அந்தந்த ஊரில் போய் எங்கே விற்கிறதோ அங்கே வாங்குறத விட ஒரு கம்பெனி சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி வந்து ஆன் தேர் பிஹாப் அந்த விவசாயிகள் அவங்களுக்கு வேண்டிய இடர்பொருட்கள்லாம் வந்து கம்பெனியே வாங்கி அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் அதாவது அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்கள் எல்லாம் கம்பெனி வாங்கி வேல்யூ அடிஷன் பண்ணி விற்றுட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க பைசா. இதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இதனால் லாபம் தான், இல்லைன்னா மார்க்கெட்டுக்காக விவசாயிகள் அலையிறது இதெல்லாம் வந்து இதில் வந்து நின்றுடுது. இதில் டைரெக்டாக கம்பெனியே போய் விவசாயிகள்கிட்டருந்து வாங்கிட்டு அதை வந்து விற்றுட்டு அவங்களுக்கு லாபம் அந்த பைசா கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து இந்த விவசாயிகளுக்காக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறது. அதாவது அவங்களுக்கு தேவையான புது டெக்னாலஜிஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிருஷி விக்யான் கேந்திரா இல்லை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி புது புது ஏதாவது டெக்னாலஜிஸ் உருவாச்சுன்னா அதை வந்து கம்பெனி வந்து அவங்களுக்காக கண்டூனர் பயணம்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்கள கூப்பிட்டு போய் அந்த புது டெக்னாலஜி என்ன லேட்டஸ்ட்டாக என்ன நடக்குது இந்த விவசாய ஃபீல்டில் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு வந்து அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணி இதில் வந்து நிறைய ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை என்ன இது பண்ணலாம், அந்த பூச்சி இதெல்லாம் எப்படி அதை கட்டுப்படுத்தலாம், இந்த மாதிரி வந்து இந்த அக்ரி எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் கொடுக்குற நிறுவனத்திலிருந்து நம்ம கம்பெனி மூலமாக அவங்களுக்கு வந்து எடுத்துன்னு போய் சேர்க்குறோம். நம்ம பல்ராம் வீடர்னு அவர் ஒரு முன்னோடி விவசாயி, அவர் வந்து ஒரு வீடர் ஒன்று அவரே ஏற்பாடு பண்ணார். அதுக்காக நபார்டு வந்து அவருக்கு நிதி உதவி பண்ணி அவர் வந்து நிறைய அதை உற்பத்தி பண்ணி அவர் சேல்ஸ் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி புது புது டெக்னாலஜி ஏதாவது வந்தால் நபார்டு வந்து அதுக்கு வந்து நிறைய உதவி பண்ணுது. இதை தவிர வந்து நபார்டு வந்து சூப்பர்விஷன் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா நபார்டு வந்து கிராம வங்கி மற்றும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து சூப்பர்விஷனும் பண்ணுவாங்க நபார்டு. அதை தவிர வந்து நிதிசார் கல்வின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி அவேர்னஸ் ப்ரோக்ராம்,
அபார்டு வந்து இந்த மாதிரி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் எஃபெக்ட் எல்லாம் வந்தது. இப்போ அதனால் பணமில்லா பரிவர்த்தனை, இதுக்கு எப்படி இந்த மக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, விவசாயிகள் மட்டும் இல்லை மற்றவங்களும் எல்லாம் இந்த என்டையர் கரூர் டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவங்களுக்கு, அதனால் நிறைய நிதிசார் கல்வி அவங்களுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுவோம், நிறைய பேங்க்ஸோடு சேர்ந்து அதற்கும் நம்ம வந்து நிதியுதவி பண்ணி அவங்கள வந்து எப்படி இந்த பணமில்லா பரிவர்த்தனைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதை நம்ம வந்து செயல்முறை விளக்கமாக அவங்களுக்கு காமிச்சு இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க எப்படி அந்த பணம் இல்லாமல் பரிவர்த்தனை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு வந்து, அதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து நபார்டு அவங்களுக்கு நிறைய விவசாயிகள் மற்றும் மற்றவங்களுக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்குது. அப்புறம் வந்து சுய உதவி குழுக்களை வந்து எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுடைய மேம்பாட்டிற்காக பேங்க்ஸ் கிட்ட வந்து லிங்கேஜ் பண்ணுறதுலேயும் உதவிக்கிட்டு இருக்குது. அப்புறம் இதை தடவை நிறைய வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். புது டெக்னாலஜி வந்ததுன்னா அதுக்காக வந்து புது அந்த டெக்னாலஜி எப்படி அப்சார்ப் பண்ணுறது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அப்புறமா வந்து நாங்கள் நிறைய வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அக்ரி டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கேவிகே இவங்களோட க்ளோஸாக இணைஞ்சு மற்ற பேங்க்ஸோடையும் இணைஞ்சு நாங்கள் வந்து இந்த கரூர் டிஸ்ட்ரிக்டோட வளர்ச்சிக்காக நிறைய என்ன எங்களால் என்ன நிதி உதவி கொடுக்க முடியும் எல்லாம் கொடுத்துட்டு மற்றவங்களோட இணைந்து நாங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் நபார்டு மூலியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு டெய்ரி ஆண்டர்ப்ரூனர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, டெட்ஸ்ன்னு வாங்க, அதில் வந்து கறவை மாடுகள் அப்புறமா அவுட்லெட்ஸ் மில்க் அவுட்லெட்ஸ் இல்லை இந்த மாதிரி சில்லிங் யூனிட்ஸ் பல்க் சில்லிங் யூனிட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நபார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மானியத்தை வந்து நபார்டு மூலியமாக வந்து விவசாயிகள் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் பெற்றுத்தருகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோலார் சப்சிடி இருந்தது, இப்போதைக்கு அந்த ஸ்கீம் இல்லை வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சோலார் சப்சிடி ஸ்கீமும் இருக்குது, அதையும் நபார்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்புறமா வந்து போல்ட்ரி இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம், இதையும் வந்து நபார்டு ஒரு சேனலிங் ஏஜென்சியாக வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணாங்கன்னா நபார்டு வந்து அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் மானியம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்ன மானியம் இருக்கோ அதை வந்து பெற்றுத்தருகிறது. இந்த மானிய திட்டம் எல்லாம் வந்து நபார்டு மூலியமாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் நிறைய பேர் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்க கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நிறைய பேர். மேலும் விவரங்கள் பெற எம் பரமேஷ்குமார் அவர்களை 0944-4585-64-86 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருள் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. November 14, 2017 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க செடி முருங்கை சாகுபடி செய்து பயனடைந்த கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் திப்பிலி வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேலை பளு குறைக்கும் கருவிகளின் பயன்கள் குறித்து கரூர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் எல் மாலதி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.